சென்னையில் நடைபெற்ற இரவு மாரத்தான் போட்டியில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். போதையில்லா தமிழகத்தை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட இந்த இரவு மாரத்தான் போட்டியை தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ராஜஸ்தான் முதலமைச்சர் விவகாரத்தில் திருமதி சோனியா காந்தி இறுதி முடிவு எடுப்பார் என்று திரு சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார். டெல்லியில் திருமதி சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய திரு சச்சின் பைலட் தன் கருத்துக்களை திருமதி சோனியா அமைதியாக கேட்டதாக கூறினார். ராஜஸ்தானில் 2023 தேர்தலில் கடுமையாக உழைத்து வெற்றி பெற அனைவரும் விரும்புவதாக தெரிவித்தார். ராஜஸ்தான் முதலமைச்சர் பதவிக்கு திரு கெலாட் மற்றும் திரு பைலட் இடையே கடும் போட்டி நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. காவலர்களுக்கான பணிச்சுமையை குறைப்பதற்காக சென்னையில் நடைபெற்ற புத்துணர்வு நிகழ்ச்சியில் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், நடிகர்கள் ஆர்யா, சூரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை வானகர மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காவலர்களின் குடும்பத்தினர் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ஆர்யா காவல்துறையினருக்கு உள்ள பணிச்சுமையை குறைக்க மாதம் ஒருமுறை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கூறினார். தசரா திருவிழாவை ஒட்டி தூத்துக்குடியில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள கலைமகள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தசரா திருவிழாவை முன்னிட்டு 9 நாட்கள் கலைமகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு தசரா திருவிழாவை முன்னிட்டு கலைமகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி சுங்கவரி சலுகை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய நுகர்வோர் நலன் மற்றும் உணவு பொது விநியோக அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச அளவில் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த விலை வீழ்ச்சி மற்றும் சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான சுங்கவரி சலுகையால் நாட்டில் சமையல் எண்ணெயின் சில்லறை விற்பனை விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை நிலவரம் கண்காணிக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பண்டிகை காலங்களை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவும் சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கான சிரமங்களை தவிர்க்கவும் பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பதோகியில் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பூஜை பந்தலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்த 52 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு 9:30 அளவில் ஆரத்தி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது பந்தலுக்குள் சுமார் 300 பேர் இருந்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சமாஜ்வாடி கட்சியின் நிறுவனரான திரு முலாயம் சிங் யாதவின் உடல்நிலை குறித்து பிரதமர் திரு மோடி நலம் விசாரித்துள்ளார். திரு முலாயம் சிங் யாதவின் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களும் திரு முலாயம் சிங் யாதவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்துள்ளனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிறையிலிருந்து 46 கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அம்மாநிலத்தின் இந்தூரில் அமைந்திருக்கும் மத்திய சிறையில் அவர்கள் அனைவரும் அடைக்கப்பட்டிருந்தனர். நன்னடத்தை அடிப்படையில் ஒரு பெண் உட்பட இந்த 46 பேரும் விடுவிக்கப்பட்டதாக சிறை கண்காணிப்பு அதிகாரி அல்கா சோங்கர் தெரிவித்தார். துர்கா பூஜையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், எந்த சமூகத்தில் அனைத்து நிலைகளிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஊக்குவிக்கப்படுகிறதோ அதனை நவீன வளர்ந்த சமூகமாக கருதலாம் என்று தெரிவித்துள்ளார். பெண் சக்திக்கு மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்பை துர்கா பூஜை நிகழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஒற்றுமை யாத்திரை மேற்கொண்டுள்ள திரு ராகுல்காந்தி கர்நாடக மாநிலத்தில் கொட்டும் மழையில் நனைந்தபடி காங்கிரஸ் தொண்டர்களுடன் உரையாற்றினார். நேற்று மைசூருவில் தனது யாத்திரையை முடித்த அவர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார்.
அப்போது கனமழை பெய்தது. அதில் நனைந்தபடியே அவர் உரையாற்றினார். கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ராகுல் காந்தியின் ஒற்றுமை யாத்திரை தற்போது கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே பீகாரில் பொருளாதார நிலை சற்றும் மாறவில்லை என பிரபல தேர்தல் கணிப்பு வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் வெஸ்ட் சம்பரன் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் பாத யாத்திரை தொடங்கிய அவர் இதுவரை பீகாரை ஆட்சி செய்த அனைத்து அரசியல் கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்தார். கடந்த 90 ஆண்டுகளில் இருந்தே பீகார் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருப்பதாக விமர்சித்த அவர் அங்கிருந்து ஏராளமானோர் பிற மாநிலங்களுக்கு பிழைப்பு தேடி செல்வதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான உணவு தானிய இருப்பு உள்ளதாக நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோதுமை அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை நிலவரத்தை இந்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து தேவையான திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கூடுதல் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான உணவு தானியங்களின் இருப்பு மத்திய தொகுப்பில் இருப்பதையும் விலைகள் கட்டுக்குள் இருப்பதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. விழுப்புரம் அருகே வீரபாண்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக அமைச்சர் பொன்முடியிடம் கிராம மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். குடிநீர் பிரச்சினை, அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை, 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் முறைகேடு உள்ளிட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கிராம மக்கள் முன்வைத்தனர். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய பொன்முடி எழுந்து நின்று கையெடுத்து கும்பிடு போட்டுவிட்டு கூட்டத்திலிருந்து பாதியில் வெளியேறினார். புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கடந்த 5 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மின்துறை பராமரிப்பு பணி உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதால் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்தது. இந்நிலையில் நள்ளிரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் மின்தடை தொடர்வதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் கடந்த 5 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மின் பராமரிப்பு பணிகள் உட்பட மின்துறை சார்ந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே காலாப்பட்டு பகுதிக்கு 120 பேர் கொண்ட துணை ராணுவ படை விரைந்துள்ளது. மின் தடை ஏற்படுத்தும் மின்துறை ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கோவிந்தபேரி பகுதியைச் சேர்ந்த வேல்மயில் என்பவரின் மனைவி ராமலட்சுமி, இவர் அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் வீசிய பலத்த காற்றால் வீட்டின் சிமெண்ட் சீட்டால் ஆன மேற்கூரை உடைந்து விழுந்ததுடன் காற்றில் பறந்து சென்றது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ராமலட்சுமி அருகில் சிமெண்ட் சீட் விழுந்தவுடன் சத்தம் கேட்டு வெளியே ஓடிவிட்டார். ஈரோட்டில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 21 அணிகள் பங்கேற்றன. தமிழ்நாடு பாரா வீலி அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 16 ஆண்கள் அணிகளும் 5 பெண்கள் அணிகளும் பங்கேற்றன. புள்ளிகள் அடிப்படையில் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 பேருக்கு சம பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு நவம்பர் மாதம் நடைபெறும் தேசிய அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். தூத்துக்குடியில் தசரா விழாவை ஒட்டி அசைவ பிரியர்கள் இறைச்சிகளை தவித்து வருவதால் கறிக்கோழிகளின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா நடைபெறுவதால் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதனால் தூத்துக்குடி இறைச்சி சந்தையில் ஆடு கோழி போன்ற அசைவ உணவுகளின் விற்பனை மந்தமடைந்துள்ளது. கடந்த மாதம் கிலோ 220 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த கறிக்கோழி தற்போது கிலோ 150 முதல் 170 வரை விலை வீழ்ச்சி அடைந்து விற்பனை செய்யப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எவராலும் தடை செய்ய முடியாது என மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் என்றும் பல லட்சம் தொண்டர்கள் தங்களது வாழ்க்கையை அதில் அர்ப்பணித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனியார் தேயிலை தோட்டத்தில் சுருக்கு கம்பியில் சிக்கிய சிறுத்தையை மீட்டு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கூடலூர் அருகே உள்ள சேரம்பாடி பகுதியில் தனியார் தேயிலை தோட்டம் ஒன்றுக்கு வந்த சிறுத்தை அங்கிருந்த சுருக்கு கம்பியில் சிக்கி உயிருக்கு போராடியது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை மீட்டனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிராம் கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த இண்டிகோ விமான பயணிகளிடம் திருச்சி விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆண் பயணி ஒருவர் உள்ளாடையில் நூதன முறையில் 15.32 லட்சம் மதிப்புள்ள 301 கிராம் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். தமிழக மக்களுக்கு 5 கிலோ கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் திட்டத்தை வருகிற 6ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளதாக கூட்டுறவுத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரையில் ரேஷன் கடைகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரிசி கடத்தல் தொடர்பாக 11,008 வழக்கு பதிவு செய்யப்பட்டு 11,113 பேரை கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது 876 நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மூலம் 2.92 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டதாகவும் பெட்ரோல் குண்டுவீச்சு கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஞ்சா மற்றும் மது விற்பனை அதிக அளவில் உள்ளதால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகும் சூழல் உள்ளதாக குறிப்பிட்டார். கரிகால சோழனின் புகழை உலகம் போற்றும் வகையில் 1000 மாணவிகள் பங்கேற்ற பசுமையும் பாரதமும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி கல்லணையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழக பண்பாட்டுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து பசுமையும் பாரதமும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள 60 நாட்டிய பள்ளிகளில் இருந்து 1000 மாணவிகள் கலந்து கொண்டு நாட்டியமாடி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். திருச்சியில் மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில் ஹீலியம் வாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சியில் உள்ள NSB ரோடு பகுதியில் உள்ள கடைகளில் ஆடைகள் வாங்க மக்கள் குவிந்திருந்தனர். மேலரன் சாலையில் உள்ள பிரபல ஜவுளி கடையின் எதிரே வியாபாரி ஒருவர் கேஸ் சிலிண்டர் வைத்து கேஸ் பலூன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் ரவிக்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேசும்போது ஹலோ என்று சொல்வதற்கு பதிலாக வந்தே மாதரம் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்று மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா அதிருப்தி தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா அரசு வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றில், இனி அரசு ஊழியர்கள் பொதுமக்களுடன் தொலைபேசியில் உரையாடும் முன் ஹலோ என்று சொல்வதற்கு பதிலாக வந்தே மாதரம் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நவராத்திரியை ஒட்டி வட மாநிலங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. நவராத்திரியின் 8ஆம் நாளான இன்று டெல்லியில் உள்ள ஜந்திவாலன் கோவிலில் அம்மனுக்கு மலர்கள் மற்றும் ஆபரணங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பிகையை வழிபட்டனர். நவராத்திரி திருவிழாவின் 7ஆம் நாளான நேற்று குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள நீச்சல் குளம் ஒன்றில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நீச்சல் குளத்தில் கோலாட்ட குச்சியுடன் இளைஞர்களும் இளம்பெண்களும் தாண்டியா நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. யாரையும் எதிர்ப்பதற்காக நான் காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நான் வேட்புமனு தாக்கல் செய்த அன்றே உதய்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு பதவி முடிவுக்கு இணங்கி எனது பதவியை ராஜினாமா செய்தேன். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான எனது பிரச்சாரத்தை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறேன் என்று கூறினார்.
பாதயாத்திரையில் ஒரு நாள் மட்டும் கலந்து கொள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் முடிவு செய்துள்ளனர். அதன்படி சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் விரைவில் கர்நாடகம் வருகின்றனர். அவர்கள் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மைசூருக்கு வர உள்ளனர். வரும் 6ஆம் தேதி அவர்கள் ராகுல் காந்தியின் பாதயாத்திரையில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. சமாஜ்வாடி கட்சி நிறுவனரான முலாயம் சிங் உடல்நிலை கவலைக்கிடமானதை தொடர்ந்து அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் தலைவரும் சமாஜ்வாடி கட்சி நிறுவனருமான முலாயம் சிங் உடல்நலக் குறைவால் குருகிராமில் உள்ள மேதாந்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று அவரது உடல்நிலை கவலைக்கிடமானது. இதனால் உடனடியாக அவர் ICU வார்டுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும், முலாயம் சிங்குக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிப்பதாகவும் சமாஜ்வாடி கட்சி வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. தருமபுரி மாவட்ட அமமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் திரு டி கே ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேலு விழா மேடை ஒன்றில் எட்டனா பாடலை பாடி நடனமாடி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளார். 1995 வெளியான எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்தில் இப்பாடலை பாடி வடிவேலு நடனமாடியிருப்பார். அதை நினைவூட்டும் விதமாக வடிவேலு மீண்டும் பாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. துல்கர் சல்மான் நடிக்கும் கிங் ஆஃப் கோதா படத்தின் முதல் தோற்றம் வெளியானது. அபிலாஷ் ஜோஷி இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் தொடங்கியது. இத்திரைப்படம் பான் இந்தியா படமாக அடுத்த ஆண்டு திரைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவின் மைசூர் நகரில் இருந்து ராகுல் காந்தி தனது ஒற்றுமை யாத்திரை பயணத்தை இன்று காலை தொடங்கினார். அவருடன் கர்நாடக மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், ஏராளமான தொண்டர்கள் செல்கின்றனர். இன்று மாலை சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த யாத்திரை நடைபெறுகிறது. தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவுக்கு சென்ற ராகுல் காந்தியின் யாத்திரை கடந்த 29ஆம் தேதி அங்கு முடிவுக்கு வந்தது. தற்போது கர்நாடகாவில் யாத்திரை நடைபெற்று வருகிறது. திருப்பதிக்கு சுவாமி தரிசனத்திற்கு சென்ற பக்தர் ஒருவர் தனது மனைவியின் சவாலை ஏற்று அவரை தோளில் சுமந்து மலையேறி சென்றார். ஆந்திர மாநிலம் கடியப்புலங்காவைச் சேர்ந்த வீர சத்யநாராயணா லாவண்யா தம்பதியினருக்கு பேரன் பிறந்ததால் வேண்டுதலை நிறைவேற்ற அவர்கள் திருப்பதி மலைக்கு நடந்தே சென்றனர். அப்போது கணவன் வேகவேகமாக படியேறி செல்வதை பார்த்த மனைவி லாவண்யா தன்னை தூக்கி தோள் மேல் வைத்துக் கொண்டு படியேறுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விட்டார். மனைவியின் சவாலை ஏற்ற கணவன் அவரை தோள் மேல் சுமந்து கொண்டு படியேறினார். மும்பையில் மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நடத்தவிருக்கும் தசரா ஊர்வலத்தின் அனுமதிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையிட மாட்டோம் என அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தாங்கள் மதிப்பதாகவும் அதனை எதிர்க்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் தசரா ஊர்வலம் நடத்த தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு மும்பை உயர்நீதிமன்றம் அண்மையில் அனுமதி வழங்கியது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டையில் கணவன் மனைவி கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூ வியாபாரம் செய்து வந்த ஆறுமுகம், அவரது மனைவி மஞ்சுளாவுக்கும் ஒரு மகன், இரு மகள்கள் உள்ளனர். அவரது வீட்டின் கதவு 2 நாட்களாக திறக்கப்படாத நிலையில் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது கணவன் மற்றும் மனைவி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 உடல்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானைப் போல் வேறு எந்த நாடும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதில்லை என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தின் வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தகவல் தொழில்நுட்பத் துறையில் நிபுணராக இந்தியா கருதப்படுவதாகவும், அதேவேளையில் அண்டை நாடான பாகிஸ்தான் சர்வதேச பயங்கரவாதத்தில் நிபுணராக அறியப்படுவதாகவும் தெரிவித்தார். அந்நாட்டைப் போல் வேறு எந்த நாடும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதில்லை என்றும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கோவிலில் காது குத்தும் நிகழ்ச்சியின் போது விஷ தேனீக்கள் கொட்டியதில் 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது.
திராசு பகுதியில் உள்ள சிவன் ஆலயத்தில் முரளி நித்யா தம்பதியினரின் இரண்டு மகன்களுக்கும் மொட்டையடித்து காதுகுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது அடுப்பை மூட்டி படையலுக்கு தேவையான பொங்கல் சமைத்தபோது அடுப்பில் இருந்து வெளியேறிய புகையால் மரத்தில் இருந்த விஷ தேனீக்கள் அங்கு இருந்தவர்களை கொட்டியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கருப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த திருமாறன், பாபு, உதயகுமார் ஆகிய மூவரும் அங்குள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். கரையோரத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது தண்ணீர் வேகம் அதிகமாக இருந்ததால் நீச்சல் தெரியாத பாபு மற்றும் உதயகுமாரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி இரண்டு உடல்களையும் மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நள்ளிரவில் இரண்டு இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்து சென்றுள்ளனர். எரியோடு என்ற பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஆசிரியர் கார்த்திக் என்பவரின் வாகனமும் முருகன் என்பவருடைய வாகனமும் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்ட இரண்டு இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதன் காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.